ஓகே சார் இப்போ வந்து டிஸ்கஷன் கண்டினியூஸ் முதல்ல வந்து ஒரு கதை அந்த கதையை நரேட் பண்றேன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த கதை சினிமாவுக்கு யூஸ் ஆகுமா ஒண்ணு இருந்து எதையாவது எடுத்துட்டா யூஸ் ஆகுமா இல்ல எதையாவது சேர்த்தா யூஸ் ஆகுமா மூணு பாயிண்ட் சேர்க்கணும்னா எதை சேர்க்கணும் எடுக்கணும்னா எதை எடுக்கணும் இது வந்து பிளண்டா சொல்லணும் நீங்க புரியுதா அதான் நீங்க எனக்கு பண்ற உதவி अम्मा सेंटिमेंट पढ़ा सिनिमा अम्मा वयसुक वह उड़े कल्याण पड़ा पुल वयतल वांगन पुरुष से आना अंदा मत मुषमा कन्नी तम इम अब वादू अब हीरो वो अम्मा दैव अीरोन ओरियंटेड सब्जेक्ट कक्चल ना हीरोन और पिचकार फेम्ल आंड परंपरा पैंड परंपरा अंतमारी और जादे पाँ फ प्रस्टीजी वेस्ट आफ मनी वेस्ट आफ टाइम इप्ली वादू अंत कुटे इतना अनएक्सपेक्टडा लाइब्ररी बुक पड़ी वे कम चल पड़ी सर नम पड़े पड़ी பெரியார் வந்து இவளை அட்டாக் பண்றாரு அட்டாக் பண்ற உடனே இவளுடைய வே ஆஃப் திங்கிங் மாறுது வே ஆஃப் திங்கிங் மாறி என்ன பண்றா நம்ம குடும்பம் என்ன நம்மளுடைய எகனாமிக்கல் கண்டிஷன் என்ன அப்ப வந்து ஒரு பிரஸ்ல வேலை செய்துறோம் அம்மா ஹவுஸ் வைஃப் இவளுக்கு கீழ நாலு தங்கச்சி எல்லாம் துண்டு துண்டு இவ வந்து என்னடா பண்றா இவளுடைய ஸ்டைல் எப்படிடா இருக்கும்னா இவ ஆறாம் கிளாஸ் படிக்கிறாங்க பத்தாம் கிளாஸ் பொண்ணுக்கு நோட்ஸ் எழுதி கொடுப்பான் இவன் ஏழாம் கிளாஸ் படிக்கிறான் பத்தாம் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பான் அட்வான்ஸ்டு நாலெட்ஜ் அதே மாதிரி இந்த இது என்ன ஹேண்டிகிராஃப்ட் அது இது பணம் வேணும் அவ்வளோதான் பணம் இருந்தால் என்னுடைய சுயமரியாதையை நான் காப்பாற்றிக்கிட்டேன் ஏன்னா இவங்க அம்மா வந்து கண்ணு முன்ன பாதப்பட்டுனுக்குறான் ஒன்றாந்தேதியிலேருந்து ஏழாந்தேதி வரைக்கும் கொண்டாட்டம் ஏழாந்தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கடையில் கடன் வாங்கணும் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே கடைக்காரன் கடன் கொடுக்க மாட்டான் புருஷன் வந்து செருப்பில் அடிப்பான் ஏன் அங்கே இது இது கட்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா என்ன என்ன ஊத்தனையா காமிச்சியா இந்த மாதிரிலாம் அதனால இவளுக்கு ஸ்ட்ராங்காக ஃபீட் ஆகி போகுது மைண்டில் பணம் இருந்தால் என்னுடைய மரியாதையை நான் காப்பாற்றிக்கணும் இல்லைன்னா நாசி ஆகிடும் இதுதான் இவளுடைய கேரக்டர் இப்போ வந்து என்னடா ஆகுதுறாருனா இவங்க ஸ்கூலில் புதுசாக ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ணுவான் அவன் வந்து பிராமின் அவன் அப்போ வந்து கிரானைட் கிரானைட்னா அவர் ஃபீல்டுக்கு போய் ஆட்டுறதெல்லாம் இருக்காது அவர் வந்து புரோக்கர் மாதிரி ஆடிட்டரு ஜியாலஜிஸ்ட் அவன் அங்கே கல் இருக்குது இது இருக்குது ஆஃபீஸ் இதெல்லாம் அவன் பார்த்துக்குவான் அவனுக்கு ஒரு ஷேர் இருக்குது அவரு ஒரு பெரிய ஆஃபீஸ் போட்டுக்குனு அவர் எம்ப்ளாயீஸ் எல்லாம் வச்சு இது பண்ணியிருப்பாரு அவனுக்கு அவன் விடோயர் அவரும் விடோயர் அவன் செத்துக்கிட்டான் அவன் மண்டாட்டி அப்படி இருக்கும்போது இப்ப வந்து இவன் புதுசா சேர்றான் அகாடமிக்கு நடுவில் அதனால வந்து நோட்ஸ் பிச்சு எடுக்கிறான் வந்து நோட்ஸ் கொஞ்சம் கொடுங்க காப்பி பண்ணிக்கிறேன்ட்டு அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது நோட்ஸ் எல்லாம் இப்பயே கொடுத்துட்றான் வச்சுக்க எழுதிக்க பட் உனக்கு டவுட் வந்தாலோ உனக்கு இது ஆனாலோ நான் கிளியர் பண்ண மாட்டேன் நோட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லி ஹெல்ப் நீயே புரிஞ்சுக்குவியா என்ஜாய் நான் வந்து உனக்கு புரிய வைக்கணுமா நான் வந்து ப்ரொபஷனல் டியூட்டர் நான் உங்க அப்பா கிட்ட பேசு என்ன அப்பா கிட்ட பேசு எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும் மந்த்லி அப்படின்றா சரிடி இப்போ அவன் ஐயோ எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் அந்த இது வாய் வராது என் அப்பா கிட்ட நீயே வந்து பேசுன்னு கூட்டு போவான் இப்போ போய் சொல்லுவான் நான் ஏன் இது மேட்ருன்னு அவன் ஆமா தவோ நீ தனியாக துட்டு கட்டி தனியாக படிச்சு தனியாக நோட்ஸ் எழுதுன மாதிரி சொல்கிற அதெல்லாம் உன் மைண்ட் சைல்டா வாத்தியார் டிக்டேட் பண்ணது தானே அப்படின்னா அதுக்கு அதுக்குண்டான இது சொல்றா
நான் வந்து ஒரு மாசம் வீட்டு வாடகை கட்டி இருந்தாதான் வீட்டுல குளிச்சு ரெடி ஆக முடியும் இல்லையா. சத்துணவு சாப்பிட்டு கியூல நின்று நான் வந்து வெளியே வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு எனக்கு 150 ரூபா கிடைக்கும். அதை விட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு வந்தேன். நான் கேட்கறது வந்து காம்பன்சேஷன், நாட் சேலரி. போடாங்க ஆத்தாடுவான், அவன் பிச்சாராயிடுவான், எங்க அத்து பொண்ணு மாதிரியே பேசுறீ அப்படி இப்படின்னுவான், வாடி போடின்னு பேசுவான். அவ்வளவு சீனெல்லாம் இல்லை, நீ வேற நான் வேற. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். இந்த மாதிரி அவளுக்கும் அப்பனுக்கும் கான்ட்ராடிக்ஷன் வந்துட்டே இருக்கும். அப்பப்போ லாஸ்ட்ல ஒரு வாட்டி என்ன ஆகுதுறான்னாக்கா, அவன் என்ன பண்றான், அவன் கூட வந்து மிங்கிள் ஆவாங்க இல்லையா, ஆளுங்க கயக்குதிங்க. அவனுக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது இவளை பத்தி ஏதோ அவங்களுக்கு இது பண்ணி விடுவான், இன்ஜெக்ட் பண்ணி விடுவான், நமக்கு இது அது இது இந்த மாதிரி. அவ வந்து இவங்க வீட்டுக்கு வந்து டியூஷன் சொல்லியிருப்பான் டெய்லி 1 hour 2 hours. அந்த டைம்ல இவன் வந்து ஒருத்தனை ஜும்மி ஏத்தி இவங்க ரூமுக்கு அமிச்சு இவங்க பையனையும் அட்டாக் பண்ணி வச்சு அந்த பொண்ணை ஏதோ இது பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ இவன் கைக்கு குத்தூசி கிடைக்கும், எடுத்து குத்திடுறான். எங்க அப்டமன்ல குத்திடுறான், மொத்த இதோட ஓடிவிடு, இல்ல மொத்த சைட்டிடுவான்வா. அவர் அப்ப கூட ஏன்னுவாரு, சைன்னு ஒரு இசி இசி இசித்து விட்டுறான். கத்தி இது இல்லாம அவருக்கு வந்து காயடிச்சு விட்டுறான். அப்புறம் வந்து இவங்க என்ன, இப்ப வந்து ஐயோ ஐயோ இப்படி ஆகி போச்சா நம்ம வீட்டுல. இப்ப அவன் ஐயர் இல்லையா, ஐயர் சும்மா விடுவானா, அவன் இஷ்டத்துக்கு டிஎஸ்பி எஸ்பி கிஸ்பி அது இது சீனை போட்டு என்னென்ன பண்ணிருப்பான். இதுல ஒரு லிங்க் என்னடான்னா, இவன் வந்து கத்தி யாரோ வாங்கிக்கிறாங்க சார், கதை கேட்டுக்கிறீங்களா சும்மா உட்காந்துக்கிறீங்களா, குத்தூசி சார், புத்தகத்தில் குத்தூசி அதுல குத்திடுறான், கத்தியில குத்துனாதான் கேஸு. நல்லா புரிஞ்சுக்குங்க, இப்போ நான் வந்து இங்க லேப்டாப் வச்சுன்னு உட்காந்துக்கிறேன், லேப்டாப் தூக்கி உங்க மண்ணை மேல போட்டுன்னு வைங்க, கேஸ் கிடையாது, செக்ஷன் 85. இதே நான் வெளியே குடுக்குடுன்னு ஓடி போய் கட்டுக்கல் எடுத்துட்டு வந்து போட்டேன்னா கேஸ், அதெல்லாம் விட்டுருங்க. வேற இந்தியன் பெண்கள் குத்தூசியில குத்திட்டா அவள்தான், நீங்க அதை கோட்டை விட்டீங்க போட்டோம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு இது இல்லைடானா, இவங்க வந்து இவங்க அக்கா தங்கச்சிக்கு இருக்கிறாங்க இல்லையா, இவங்களெல்லாம் மைண்டு டியூன் பண்ணி இவங்களெல்லாம் வேலை வாங்குவோம், இவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து டெய்லி அந்த காசில் பாதி போஸ்ட் ஆஃபீஸில் சேவ் பண்ணுற மாதிரி பண்ணி இது பண்ணியிருப்பாள். அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாள். அதில் ஒன்று என்னடானா, பூரணி சீக்காய்த்தூள், அதாவது சீக்காயில் வந்து இஷ்டத்துக்கு அந்த மூலிகை இந்த மூலிகைலாம் சேர்த்து பேக்கெட் போட்டு வைக்கிறது, அது ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிடும் அந்த டிஸ்ட்ரிக்ட் மொத்தம். ஒரு பேப்பர்காரன் எவனோ வந்து இன்டர்வியூ பண்ணி பேப்பர்லாம் போட்டிருப்பான், அதை பார்த்துட்டு எஸ்பி வந்து அதை வாங்கி யூஸ் பண்ணியிருப்பார், அவருக்கு மயிர் ஊதுறது குறைஞ்சிட்டு இருக்கும், அதனால அவருக்கு வந்து இவ்வளோ நல்லா தெரியும் பேப்பரில் படிச்சது வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. கேஸ் வந்து அவர்கிட்ட போகுது, எஸ்பி கிட்டிங்கப்பான், எஸ்பி வந்து இந்த அம்மா இந்த பொண்ணை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு இது மாதிரி இது விஷயம் ஒன்றும் வேணாம், நீ ஒன்றும் செய்ய வேணாம், நீ இங்கேருந்து கிளம்பிடு நான் பார்த்துக்கிறேன். இப்போ அவன் எனக்கு சொன்னால் ஓகே, அவன் பேச்சு நடவடிக்கைலாம் பார்த்தா அவன் வேற எங்கேயோ பெரிய இடத்துக்கெல்லாம் போகிற மாதிரி இது நீ ஜூட்டு விட்டுரு அப்படின். அப்போ வந்து என்ன ஆகுறானா, இவங்க அம்மாவுக்கு தம்பி ஒருத்தர் இருப்பான் டுவாகர், அதாவது பழைய பணக்காரன் பெருங்காய டப்பா, காலி பெருங்காய டப்பா. அவளுக்கும் இவனுக்கும் ஒரு 20-25 டிஃப்ரென்ஸ் இருக்கு, அர்ஜென்ட்டுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க இந்த பொண்ணு, இல்லை பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அங்கே போவான், அங்கே போனால் ஒரு மயிரும் இருக்காது அங்கே, எல்லாம் அவன் எப்பயோ துண்டு தீத்துட்டு இருப்பான், மொத்தம் கடங்கார லிஸ்ட்டு தான் இருக்கும். அதாவது இவன் வந்து விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பான், அவன் மறுபடியும் விவசாயம் பண்ணாதானே இவனுக்கு கடன் திருப்பி கொடுப்பான், அவன் விவசாயம் பண்ணுற மாதிரி இல்லை, இவன் பணம்லாம் மாட்டிக்கிச்சு, இவன் வெளியே கடன் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தான், அதுவும் மாட்டிக்கிச்சு, விவசாயம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இவனுக்கு சொத்து இருக்குது இல்லை, இவனுக்கு ஆப்பு வைப்பாங்கல்ல அந்த ஸ்டேஜில் இருப்பான், இது வரைக்கும் இருப்பான். அந்த டைமில் இந்த பொண்ணு வந்து என்னடா பண்ணுறான்னா, எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுது, மொத்தத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஆடிட்டரை பிடிச்சி ஒரு இவனை பிடிச்சி பேங்க் மேனேஜரை கன்வின்ஸ் பண்ணி நான் எல்லாம் டெவலப் பண்ணி, அதாவது அந்த வீழ்ந்து போன சாம்ராஜ்யம் அது, அதை வந்து தூக்கி நிற்க வைக்கிறான்.
அந்த டைம்ல வந்து என்ன ஆகுறன்னா ராஜசேகர் ரெட்டி வந்து கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் அனௌன்ஸ் பண்றாரு. அంటే யாராவது தாமாக முன் வந்தால் நோ பிரஷர். நீங்க ஒரு வில்லேஜ் 50 பேர் இருக்கீங்க. நாங்க 50 பேரும் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் பண்றோம் அப்படினு வந்தா கவர்மெண்ட் உங்களுக்கு உதவும் அப்படின்ற மாதிரி. அப்ப இவ இது பண்றா. அப்ளை பண்றா. ஏன்னா பத்திரம் இவங்க கிட்ட தான் இருக்குது. எல்லா அடமான வச்சு ஓடிட்டாங்கல்ல. அப்புறம் எல்லாரையும் அங்கிருந்து வர வச்சு எல்லாம் இது பண்ணி கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் எல்லாம் பண்ணுவார். அதுல வந்து அந்த வில்லேஜில் வந்து ஒரு எஸ்சி கேண்டிடேட் இருக்கும். அவன் வந்து அவர் ஒரு ஜூரி. அவர் வந்து அம்பேத்கர் அண்ணாதுரை மணத்தோட்டம் எல்லாம் படிச்சு அவர் ஒரு விஞ்ஞானி வரும். ஆனால் அவன் வந்து என்னன்னா அவனுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால யாருன்னா வருவாங்க நம்ம ஊரை டெவலப் பண்ணுவாங்க அப்படின்ற இதில் இருப்பான். அந்த டைம்ல இந்த அம்மா வருது. அதனால இவன் வந்து அவளுக்கு ஒரு அடிமை மாதிரி. அவளுக்கு கால் வலிக்குதுன்னா கால் அமைக்க விடுறது, கை அமைக்க விடுறது, இந்த லெவலுக்கு அடிமை அவள் தான். அப்படி அவன் இருப்பான். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுறானாக்கா, இங்க வந்து இவங்க பையன், இவளுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் வந்து அவனுக்கு பிறந்தவன் கிடையாது, புருஷனுக்கு பிறந்தவன் கிடையாது. நான் சொன்னேன்னு எஸ்சி அவனுக்கு பிறக்கிறவன். இவங்க ரெண்டு பேரும் சிட்டிக்கு போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சிட்டிக்கு போயிடுறாங்க அம்மாவும் பையனும். இவன் வந்து கேட்பான் லீவில், காலேஜ் எல்லாம் முடிஞ்சிச்சுமா, நான் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன், மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபா சம்பளம், உனக்கு என்ன ஆகணும் சொல்லு, எனக்கு டைவர்ஸ் வரண்டான்னு மூடின்னு டைவர்ஸ் வாங்கி கொடுப்பான். கொண்டு போய் அவனை சிட்டியில் வச்சுக்கிறான். இவர் ஆட்டின்னு ஒரு 6 மாதமும் 9 மாதமும் வேலை செய்வார். 1.5 லட்சத்துக்கு கூப்பிட்டு உன் படிப்பு என்ன, அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, இது எத்தனை நாளைக்கு வரும், இது என்ன கதை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஸ்கெட்சை கொடுக்குறா. அதாவது வந்து சிட்டியில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ், பிளம்பரு, எலக்ட்ரீஷியனு, கார்பெண்ட்ரு, சமையல்காரன், என்னவனா இருக்கட்டும், எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ண ஆப். உனக்கு ஃபோன் வந்தாக்கா உடனே ஆள் போனோம். உனக்கு ஃபோன் வந்தால் உடனே ஆள் போகணும். அந்த மாதிரி ஒரு 25 லட்சம் பேர் சேர்ந்துருவாங்க. அந்த இல்லை சேர்ந்துட்டு பயங்கரமான பேர் புகழ் எல்லாம் நல்லா ஓய்ந்து இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து என்னடா ஆகுறேன்னா, இதான் சொறி நாய்ங்க இருக்குது இல்லையா, சங்கி நாய்ங்க, அதில் ஏதோ ஒரு சங்கி நாய் வந்து பாத்ரூமில் பயா ஓய்வுதுன்னு ஃபோன் பண்ணியிருப்பான். அதில் அவங்க ஒரு பாய அனுப்புவாங்க. அவர் உடனே காசு மூசின்னு கட்டிட்டு நீ எப்படி பாத்ரூம்குள்ளே வரலாம், காஷ் மூசிட்டு அதை பெரிய மயிறு மாதிரி அதை வீடியோ எடுத்து அதை இதில் போடுவார். உடனே ஊரில் இருக்கிற சங்கி நாயெல்லாம் அதை ஷேர் பண்ணோம். உடனே இருக்கிற நானும் ஒரு சொறி நாயை வந்து இவன் ஆஃபீஸை ரவுண்ட் அப் பண்ணி இவனை இம்சை பண்ணிக்கின்னு, இவங்க கூட்டாண்ட போய் அவங்கள இம்சை பண்ணிக்கின்னு இது பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகுறன்னா, அவர் எஸ்பி இருந்தா இருப்பார், இவளை காப்பாற்றி அமிச்சா இருப்பார். அவங்க பையன் வந்து ரிப்போர்ட்டராக இருப்பான் ஒரு டிவியில். அவனுக்கு இந்த மேட்டர் தெரியும். தெரிஞ்சு வந்து இவன் என்னடா பண்றேன்னா, இந்த 2-வீலர்ல டாக்டருக்கு போவாங்க தெரியுமா, டாக்டருங்க, அந்த மாதிரி ஒரு அவளுக்கு வந்து சொல்றாரு. இவன் வீட்டை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க, உள்ளே யாரும் போக முடியாது. அவள் வந்து எனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு டாக்டர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுப்பான் வெளியிற நாய்க்கு. சரி இவன் அனுப்பிடான்னு டாக்டர் அனுப்புவாங்க. இவன் வந்து டாக்டர் கேட்டப்பில் உள்ளே போயிடுவான். உள்ளே போயிட்டு பார்த்தா ஃபேஸ்புக்கில் லைவ் கொடுத்துருவாங்க ரெண்டு பேரும் இது மேட்ருன்ட்டு. உடனே வந்து என்னடா ஆகணும்னா, இன்னும் டிகே டிஎம்கே எல்லா ஜூரிங்களும் வந்துடுவாங்க ஃபீல்டுக்கு. வந்தோடனே மற்ற இவனுக்கு மண்டே கீசி எல்லாம் காடா கீசி யாரு சூப்பராக கேக்குறீங்க சார். அவனையா சூப்பரா கேக்குறீங்க கதை நீயோ டாக்டர் அவனையா கேக்குறாங்க. வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. ஜனங்க என்னத்துக்கு ரியாக்ட் பண்றாங்க, அவன் அச்சு பருப்பாங்கத்தில் இருப்பான், கட்சிக்காரன், அடிக்கிறவன் சங்கி நாயின்றதுனால டிகே டிஎம்கே யூத் எல்லாம் வந்துடும் ஃபீல்டுக்கு. ஸ்டாலின் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு, மரியாதையாக மாத்தா அவளுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறியா, இல்லை நாங்கள் டைரெக்டாக வந்து செக்யூரிட்டி கொடுக்கட்டாரு. இப்போ இவங்க போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டுவாங்க பையனை. ஆக்சுவலாக அவன் விக்டிம், அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மரியாதையாக அவனை ரிலீஸ் பண்ணோம், இந்த அம்மாவுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும்ன்ட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். இது ஸ்டோரி, இது சினிமாவுக்கு உதவுமா, இது அடுத்த வீடியோவில் பேசலாம்.